சினிமா அண்ட் அரசியல் இப்படி ரெண்டுத்திலயும் பிஸியா இருக்கக்கூடிய நம்ம குஷ்பு அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து துபாய் போற வழியில நடந்த ஆக்சிடென்ட்னால நீ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு குஷ்புவே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களோட டெய்லி ரொட்டீனை ஒரு விஷயம் பிரேக் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கும் போது வர மன வலி எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது இப்படி நின்றுடக்கூடாது அப்படின்னு இருக்கு. என்னோட ஜேர்னி இனிமேலும் கண்டினியூ ஆகணும். அது எங்கேயும் எதுக்காகவும் யாருக்காகவும் ஸ்டாப் ஆகக்கூடாது. அன்டில் ஐ அச்சீவ் மை கோல் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டை பார்த்த நம்ம குஷியோட ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அண்ட் காட் வில் ஹெல்ப் யூ டு கியூர் சூன், கெட் வெல் சூன் மேம், இப்படி குஷ்பு சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் celebritiesுமே nothing can stop you kush find the courage to break the rules head for your goals get well soon அப்படினு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் தன்னோட நடிப்பு திறமையை காட்டிட்டு இப்போ பொலிட்டிக்கல்ல இறங்கி ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல்ல இறங்கின அப்புறமும் கூட சினிமாவையும் குயிட் பண்ணாம தனக்கு வர சான்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வாரிசு மூவில கூட குஷ்பு சின்னதா ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. சின்ன ரோலா இருந்தாலும் எந்த மறுப்பும் சொல்லாம பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தளபதி வாரிசு ஆடியோ பண்ணிட்டாங்க. அது வினோத் சார் தான் சொல்கிறாங்க. என்னென்னா குணாதிசயத்தில் நானும் அஜித் சாரும் வேறு வேறு துருவங்கள் அப்படின்னு ஒரு சொன்னார். நீங்கள் கூட இருந்து ரெண்டு பேரையும் பார்த்தவர் இல்லையா, ரெண்டு பேருக்குமான என்னென்ன வேறுபாடுகள் அங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள்? அஜித் சார் எப்படிப்பட்டவர்னா ஒரு உயரத்தில் பார்த்து பழகியாச்சு. அதாவது என்னென்னா எனக்கு 30 வருட அனுபவம் சினிமாவில், நான் கடந்து ரொம்ப வருஷம் நடிகர்களை பார்த்துருக்கேன் வச்சுருங்க. ஆனால் அஜித் சார் கூட நான் பயணித்தது கிடையாது. சொல்லுவாங்க கேள்வி ஞானம் தான். இந்த படத்தில் முதல் முதல் பார்க்குறப்போ ஒரு தூரமாகவே தான் இருந்தோம். அவர் வந்து நெருக்கத்துக்குள்ளே வந்துட்டார். அவர் வந்த முதல் நாள் முதல் பார்க்குற காட்சிகளில் 500 பேர் இருந்தாலும் எங்கெங்கே தூரமாக அந்த மனிதர்கள் விலகி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் நேராக போயிடுறாரு. போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட எல்லோரும் ஹாய் சொல்லி உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு கிடையாதுங்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்றாரு. நான் இங்கே கதாநாயகன், நீங்கள் அந்த துறைக்கு, நீங்கள் அவங்க எந்த துறையில், நான் அவ்வளோதாங்கிற ஒரு இதை கொடுத்தனர். அப்புறம் பழக ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட ஒரு ஒரு அண்ணன் தம்பி ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் மாதிரி பழகிறார். அந்த பழக்கம் வந்து இவர்கிட்ட எப்படின்னா வினோத் அண்ணனை பொறுத்தளவுக்கு வினோத் அண்ணன் அந்த கேப்டன், அவருக்கு எல்லாமே அங்கே என்ன நிகழ்வுகளுக்கும் அவர் பொறுப்புங்கிறனால அவரோட ஒரு கிரிப்பாகவே தான் இருப்பார். அந்த ஒரு ஜாலி மூடுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஏன்னா அவருக்கு அஜித் சாருங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை வச்சு பண்ணுறோம், ஒரு போனி கபூருங்கிற மிகப்பெரிய தயாரிப்பாளருக்கு பண்ணுறோம், இதையெல்லாம் தாண்டி ரசிகர்களுக்காக பண்ணுறோம். இதுக்கான பொறுப்பு முழுக்க இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்போவுமே அந்த ஒரு இது இருக்கும், அந்த கட்ஸ் அப்படி இருக்கும். நிச்சயமா நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படிங்கிறது வினோத் சாருக்கும் பொருத்தம் தான். அவர்கிட்ட இருக்கு, அதனாலதான் அந்த துணிவுல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் வந்து விஜய் முத்தண்ணனை பல பயங்கரமான கொடூரமான அப்படிலாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் சாரை வந்து ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துலேயும் நம்ம முட்டராஜேந்தர் சாரை வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்துலையும் பார்க்குறப்போ எப்படி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒட்டுச்சோ, அதே போல் உங்களை வந்து அந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட நகைச்சுவை அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒட்டி போச்சு. அதில் 2-3 காட்சிகள் குறைவாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் இதே எனக்கு ஒரு பேரானந்தம் தான். அது பண்ணுறப்போ எனக்கு என்ன நினச்சாருன்னு தெரில. சுனோத் சாருக்கு தான் அந்த எல்லா இதுவும் அவருக்கு தான் பண்ணுறங்கிறப்ப நீங்கள் இப்படி பண்ணுங்கள், ஒரே அந்த அழுகை எல்லாமே அவர் சொல்லிட்டார். இதை தான் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இவ்வளோ எக்ஸ்ட்ராவும் வேணாம், இவ்வளோ கம்மியாகவும் வேணாம், இது நியூட்ரலாக பண்ணுங்கன்னு அவர் வேலை வாங்குதல் அவ்வளோ நல்லாயிருக்கும். தனக்குள்ளே இருக்கிறத திணிக்கிறத விட உனக்குள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர், நம்மளை அறியாமல் ஒரு இது இருக்கும், நம்மளுக்கே தெரியாத ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும், அதையத்தான் வெளில எடுப்பார் அவர். அவர் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறத விட இன்னொரு பண்ணுங்கள் அப்படிம்பார். அப்போ நம்ம ஒன்று பண்ணோம்னா இல்லை இல்லை இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று பண்ணிங்க அதை பண்ணுங்க அப்படிம்பாரு. அது நம்ம என்னென்ன தெரியாது அப்படி செய்கிறோம் என்ன பண்ணோம் அப்படின்னு முழுகிறீங்களே அவர் பிடிச்சி அதை சொல்லிடுவார். அது மாதிரி ஒரு
அதே மாதிரி அஜித் அண்ணாவும் சரி, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒன் மோர் ரன் போகிறோம் அப்படின்னா கூட அதை அவரும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளை மெருக்கூட்டுவார். ஒரு ரோகிணி திரையரங்கம் முன்பு அவ்வளோ பெரிய ஜனங்களை பார்க்குறப்போ அப்படி ஒரு இது எப்படா அப்படின்னு பார்த்தா, அந்த மனிதனுடைய அப்பழுக்கற்ற மனம், அதாவது டிசிப்ளின்லேருந்து எல்லா விஷயமும் அவர்கிட்ட கற்றுக்கலாம். தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சுத்தம் எப்படி இருக்கணும், அது செட்டு தான். ஒரு நடிகனாக வந்துட்டு போயிடலாம், அவர் வர்றப்போ ஒரு சின்ன பில்டப் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், ஆனால் அவர் வச்சுருக்கிற கேரவானை சுற்றி அவ்வளோ நீட்னஸ் இருக்கும். ஒரு குப்பை காகிதங்கள் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் வேலை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம கீழே போடுறதா இருந்தாலும் யோசிப்போம், அதாவது அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் வீட்லேயே சொல்லுவார், வீட்டில் உறவுகளோடு அதிகமாக வாழணும்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக நடிகனாக என்னென்ன மாதிரி ஆளுகிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதே கிடையாது, ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி சுத்தமாக இருக்கிறத சொல்லுவார், வீட்டை சுற்றி எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதான் சொல்கிறேனே, ஒரு ஒரு உடன்பிறப்பை கடந்து வந்துட்டோம். நான் கடைசியாக சொன்னேன், நான் இந்த படத்தில் வர்றப்போ அவர்கிட்ட வாப்னா சொன்னேன், நான் அஜித் சார் படம்லாம் இல்லை, ஒரு ஹீரோ படம்லாம் இல்லை, எனக்கு எங்கள் இயக்குனர் எச்வினோத் சார் என்னை ஏதாவது ஒன்று பண்ணுவார், நான் ஒரு நடிகனை எப்போ பரிச்சயமாகணுங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நாட்கள் ஆக ஆக ஏதோ ஒரு ஒரு அண்ணனை நான் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. அடுத்த எப்போ சந்திப்போம்னு தெரில, அப்படின்னு கண்டிப்பாக சந்திப்போம், ஏன் இது ஆரம்பம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனிதர். அதே மாதிரி பழகிற பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தாங்க, யங்ஸ்டராக இருந்தாங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணுவார். நடிகனாக வரணுன்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது, ஏதோ ஒருத்தன் தனி மனிதனாக வந்துட்டான்லாம் புகழ் பாடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சினிமா மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அவர் வந்ததவே சொல்லிவிட்டு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அஜித் எப்படி தனி மரமாக வந்தார் வச்சாருன்னு. அதையே மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு சினிமாவும் நினச்சிடாதீங்க, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உலகம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் தவழ்ந்து வர்றது எவ்வளோ பெரிய பேர் அலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அதனால் நீ பாரு, முயற்சி எடு, ஒரு குறிப்பிட்ட பயணம், அதுக்கப்புறம் உன் தாய் தகப்பனுக்காக உனக்குன்னு ஒரு மணமகள் வருவாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் நாள் வாழணும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பேக் ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முயற்சி பண்ணு, அப்போ முடியலன்னா நீ முடிவு பண்ணிடு, உன் வாழ்க்கையாக சினிமாவை வாங்குறது அப்படி. அந்த மாதிரி அட்வைஸ்லாம் யாருமே சொல்லலை, நீங்கள் யாரும் வாங்க சினிமாவில் இரு, நீ கஷ்டப்படு, வந்தால் வா பாராட்டிப்போன்னு போகலாம், அந்த எண்ணங்கள் அவரை பிரமிப்பாக இருக்குது. நான் பேசுனா அவரை பற்றி ரொம்ப பேசலாம். கண்டிப்பாப்பா, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன சுவாரஸ்யமாக இருக்குன்னா, நாங்கள் பார்த்த சில காட்சிகளை இவ்வளோ அருமையாக, அப்போ நீக்கப்பட்ட காட்சிகளில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கணுமே. ஏன்னா அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டீடெயில் சீன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் இல்லை அந்த காமெடியிலேயே, அந்த இடத்துலையே வந்து அவர்கிட்ட சொல்லிடுவேன், இன்னொரு ஓடியை கெடுத்து விட்டு மயிர் மாதிரி பாட்டு பாடிட்டுருக்கான்னு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சொல்லலாம். என்னதான் அப்படி மாதிரி இல்லைண்ணே அது மாதிரி 500 கோடி அடிக்கலான்னு கஷ்டப்பட்டு பிளான்லாம் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் இடையில வந்துட்டீங்களேண்ணே அப்படின்னு சொன்னதுமே உடனே இல்லை 500 கோடியான்னு அவர் வேறு சொல்லிட்டு இந்த முகம் பசங்க சொல்லுவானுங்க, இவன் சொல்கிறதெல்லாம் பொய் எடுங்க நம்புற மாதிரி இல்லைங்க, நான் நம்புறேன்ப்பா அப்படிம்பாங்க. அடுத்த டைலாக்கு குட் பாய் அப்படிம்பார், அப்போ என் கூட இருக்கிறவங்க கமல் அடிப்பான், எப்படி நம்புறேன், அதுதான் துப்பாக்கி அவர்கிட்ட மட்டும்தானே இருக்கு அப்படின்னு. பொண்ணை பெத்திரிக்கா, பொண்ணை பெத்திரிக்கா, காலையில் போன பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லுங்க.